மக்களவையின் மழைக்கால கூட்டத்தொடரில் சராசரியாக 68.65% உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்ற கூட்டத்தொடரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8700 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொத்தம் 5:08 நேரம் நடைபெற்ற விவாதத்தில் 74 மக்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றதாக கூறியுள்ளார். கூட்டத்தொடரின் முதல் நாளன்று 369 உறுப்பினர்களும் 9ஆம் நாளன்று அதிகபட்சமாக 383 உறுப்பினர்களும் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். வேளாண் மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா, தொழிலாளர் சீர்திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். சுமார் 892 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்ற கட்டடம் 21 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு 75வது சுதந்திர தினத்தில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.